நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நேற்று பெரியவருக்கு பெரிய அளவில் விஷஜுரம் வந்து படுத்த படுக்கையாகிவிட்ட ஒரு சூழலை சொன்னேன். நமக்கெல்லாம் எப்படி பெரியவரை ரொம்ப பிடித்திருக்கிறதோ அதுபோல் காய்ச்சலுக்கும் பெரியவரை ரொம்ப பிடித்து விட்டது. அதனால் அவரை விட்டு போவேனா என்கிறது. அதனால் அது போனால் தானே இயல்பாக எழுந்து நடமாட முடியும், ஆரோக்கியமாக செயல்பட முடியும். பொதுவாக இது போன்ற உடல் நலம் க்ஷீணிக்கின்ற தருணங்களிலே பெரியவர் வந்து பெரும்பாலும் கடுமையான விரதம் இருப்பார். இல்லைன்னு சொன்னாக்கா நாட்டு மருந்துகள் என்று சொல்லப்படுவதை, உதாரணத்திற்கு துளசி தீர்த்தம், சுக்க தட்டி போட்டு கஷாயம், இப்படித்தான் அவர் வந்து எடுத்துக்கொள்வார். இந்த ஊசி மருந்து, இந்த நவீன மருத்துவ வகையறாக்களுக்கே அவர் வந்து ரொம்ப இடம் கொடுக்க மாட்டார். அவரும் வந்து கண்டதையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஊதி பெருத்த தேகம் கொண்டவர் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், ஒற்றை நாடி சரீரம் ரொம்ப விலுவிலுன்னு இருப்பார், ரொம்ப சுறுசுறுப்பானவர். ஆகையினால இது ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லுவார்கள் இல்லையா, பொழுது மாற்றம், அதனுடைய விளைவாக வந்து தொற்றி கொண்டு விட்ட ஒரு விஷயம். இதில் ஒரு நன்மை நமக்கு இருப்பது அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். என்னென்னா, பொதுவாக இதை போன்ற தருணங்களிலே பெரியவரை வந்து தொட்டு அவருக்கு சேவகம் செய்வதற்கு எல்லோருக்கும் அனுமதி கிடையாது. ஏன்னா அவருடைய உடல் தவ உடல், மிக தூய்மையாக ஒரு நாளைக்கு மூணு வேளை குளித்து ஜபதபங்கள் செய்து அவர் வந்து தன்னை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போல சக்தி கேந்திரமாக வைத்து கொண்டிருப்பவர். அப்படி வந்து அதுபோல் எல்லோரையும் சொல்ல முடியாது. நாமெல்லாம் வந்து நாலு இடத்துக்கு வெளியில் போகிறோம் வரோம், உடம்பில் நமக்கு கிருமி அழுக்கு இல்லாமல் இருக்குமே தவிர, அதற்காக நம்ம ரொம்ப அவரோட தூய்மையோடு ஒப்பிடும் பொழுது நம்முடைய தூய்மை எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் நம்மை போன்றவர்கள் எல்லாம் போய் ஒரு கை கால் அமைக்க விடலாம், ஒத்தடம் கொடுக்கலாம் என்று நாம் அவருக்கு எந்த சேவையும் செய்ய முடியாது. கிட்ட போகிறதும் அத்தனை நமக்கும் நல்லதல்ல. அதனால் அவருக்கு இப்பொழுது இப்படி ஆகிவிட்ட நிலையில் அவருக்கு சேவை செய்வதற்கு, தொட்டு சேவை செய்வதற்கு ஒரு இன்னொரு சன்னியாசி தான் அவருக்கு தேவை. ஏன்னா இன்னொரு சன்னியாசி கிட்டத்தட்ட இவரை போல சன்னியாசம் வாங்கி கொண்டு விட்ட ஒருவர், சமூக தொடர்புகள் இல்லாதவர். ஆகையினால அவர்கள் ஒருவரோடு ஒருவர் தீண்டி கொள்ளலாம். ஆகையினால மடத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருமே ரொம்ப இந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு வந்து நெற்றியிலே பத்து போட்டு பக்கத்தில் இருந்து விசிறி விட்டு, அப்புறம் உடம்பை எல்லாம் துடைத்து விட்டு, வலிக்கின்ற பாகத்தை லேசாக அமுக்கி கொடுத்து, வெந்நீர் வைத்து அவருக்கு குளிப்பாட்டி, இப்படி அவருக்கு சிசுருக்ஷை என்று சொல்லக்கூடிய தொண்டு செய்வதற்கு இப்பொழுது ஒரு பெரிய தேவை. ஆனால் அந்த தேவையை செய்வதற்கான ஒரு பெரிய தகுதியோடு பெரிதாக பக்கத்தில் யாரும் இல்லை. அவருக்கு நிறைய தொண்டர்கள், வேதபுரி போல் நிறைய பேர் தொண்டர்கள் இருக்கிறார்கள். சமயத்தில் அவர்கள் தீண்டலாம், அதில் ஒன்றுமில்லை. ஆனால் முழுக்க முழுக்க தொட்டு செய்வதற்கு அப்படிங்கிறதுக்கு வந்து பெரியவரும் ரொம்ப இடம் கொடுக்க மாட்டார். இந்த நிலையில் தான் ஒரு அதிசயம் போல் ஒன்று நடக்கிறது. ஒரு சன்னியாசி ஒருவர் வருகிறார் மடத்திற்கு. வந்தவர் பெரியவரை தரிசனம் செய்யணும் என்று சொல்லும் பொழுது மடத்தில் இருப்பவர்கள், அவர் இப்படி மிகவும் காய்ச்சல் வயப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு, உங்களுக்கு என்ன வேணும், எதற்காக பார்க்கணும் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கென்று இருக்கக்கூடிய, நான் ஒரு சன்னியாசி, சன்னியாசம் பெற்றுக்கொண்டு விட்டேன் முறையாக. நான் வந்து ஒரு பெரிய அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்று விட்டவன், எனக்கு பென்ஷன் எல்லாமும் வருகிறது, அதையெல்லாமும் நான் வந்து வேண்டான்னு சொல்லி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னுடைய அந்திம காலத்தை சன்னியாசத்தில் கழிப்பதற்காக நான் சன்னியாசியாகி வந்திருக்கிறேன். இந்த நிலையில் பாருங்கள், நான் கையில் வைத்திருந்த தண்டக்கோல் இருக்கிறதே அது தொலைந்து போய்விட்டது, யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அந்த கோலை பார்த்த உடனே அவர்களுக்கு ஏதோ ஒரு கையில் ஒரு அவர்கள் வீட்டில் ஏதோ ஆடு மாடு விரட்டுவதற்கு பயன்படும் என்று கருதி எடுத்து சென்று விட்டார்களோ என்னவோ. நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இது நடந்து விட்டது. எழுந்து பார்த்தால் கோலை காணோம். கோல் இல்லாமல் ஒரு சன்னியாசி இருக்கக்கூடாது என்று விதியில் இருக்கிறது. சரி, அதற்காக நான் போய் ஒரு மரத்தில் ஒரு கோலை வெட்டி எல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. முறைப்படி இன்னொரு சன்னியாசியிடம் இருந்து தான் நான் அந்த கோலை பெற வேண்டும். சொல்லப்போனால் நான் திரும்ப ஒரு முறை ஒரு சன்னியாசி மூலமாக
தீட்சை பெறுவது போல் பெற வேண்டும். யாரிடம் பெறலாம் என்று எண்ணும் பொழுது எனக்கு பெரியவர் தான் நினைவுக்கு வந்தார். அதற்காக நான் அவரிடம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் இது, சன்னியாசிக்கிட்ட எதுவுமே இல்லை, அவன் கையில் வச்சுருக்கிறது ஒரே ஒரு கோல், அந்த கோலின் நுனியிலே கொடி போல் ஒன்று இருக்கும், ஒரு காவித்துணி. அந்த காவித்துணி என்ன தெரியுமா, கௌபீனம், அதாவது கோமணம். அவர் வந்து ரெண்டே ரெண்டு தான் வச்சுக்கலாம், ஒன்று இடுப்பில் ஒன்று அணிந்து கொள்ளலாம், அடுத்த வேளைக்கு என்று சொல்லி இந்த கௌபீனத்தை வைத்து கொள்ளலாம், அவ்வளோதான். அவர் வந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டவர். இந்த துணியை கூட தன்னை நாடி வருகின்றவர்கள் தன்னை பார்த்து விரசப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வைத்து கொண்டிருக்கிறாரே தவிர அவருக்காக கிடையாது. நிர்வாண சன்னியாசிகள் உண்டு, இவர் அந்த நிர்வாணத்தை துறக்கிற, அவ்வளோதான், 99% என்று சொல்லுவார்கள். கையில் இருக்கிற அந்த கோலுக்கு பின்னாலே நிறைய நாம் தெரிந்து கொள்வதற்கு சங்கதி இருக்கிறது. அது ஒரு மூங்கில், அந்த மூங்கில் வந்து ஒரு அதுக்கென்று ஒரு மூங்கில் மரம், அந்த மரத்தில் வந்து மூன்று கிளைவிட்ட நிலையில் இருக்கக்கூடிய மூங்கிலாக பார்த்து அதில் வந்து கிளையே விடாத ஒரு மூங்கிலை பார்த்து எடுத்து வெட்டி கொண்டு வரணும். ஏன்னா கிளைவிட்ட மூங்கில் அப்படிங்கிறது வந்து பிறப்பை தொடர்கின்ற தன்மையை சொல்லுவது, கிளைவிடாத மூங்கில் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட முடிந்து போய்விட்ட ஒன்றை சொல்லுவது. அப்படிப்பட்ட ஒரு மூங்கிலை கொண்டு வந்து சின்ன மூங்கில் கொம்பை அவர் கையில் வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் இன்னும் நிறையா சந்நியாச தர்மம் பற்றி, சந்நியாசம் எப்படி பெற வேண்டும் என்பது குறித்து விதிகளெல்லாம் இருக்கிறது. அதனால் அது ரொம்ப அதுக்குள்ளே போனால் அது ஒரு வேறு சப்ஜெக்ட் அது. அதனால் அவர் வந்து இப்படி வந்திருக்கிறார். உடனே இவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொன்னால் இவரால் பெரியவருக்கு வந்து அவரை தொட்டு நல்ல விதமாக சிசுருக்ஷை செய்யலாம் அப்படிங்கிற காரணத்தினால அவரை அனுமதிக்கிறார்கள். இவரை ஒரு மூங்கிலை எடுத்துக்கொண்டு வர சொல்லி அந்த நிலையிலேயே பெரியவர் அவருக்கு கொடுத்து அவரை வந்து அவர் தொலைத்ததை திரும்ப கிடைக்கும்படி செய்கிறார். பதிலுக்கு தன்னுடைய குருவான, ஏன்னா இப்போ அவர் தீட்சை கொடுத்துட்டதுனால இவர் வந்து ஒரு குரு, அதனால் இவரையே குருவாக கருதி கொண்டு குருவுக்கு சிஷ்யன் சேவை செய்கிறார். அதாவது இதை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், பெரியவர் படுகின்ற பாடு பொறுக்காமல் காமாட்சியே ஒரு சன்னியாசியினுடைய தண்டக்கோலை தொலையச் செய்து அதை பெறுவதற்காக பெரியவரை நோக்கி அனுப்பி வைத்து பெரியவருக்கு சேவை செய்ய வைத்திருக்கிறாள் என்று இந்த விஷயத்தை நாம் இப்படி ஒரு கோணத்திலேயும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், சன்னியாசி தொலைப்பதற்கென்று என்ன இருக்கிறது, ஒன்றும் இல்லை. ஆனால் சன்னியாசியிடம் எதுவுமே இருக்கக்கூடாது. இதை சொல்லி சொல்லும்பொழுது பட்டினத்தார் பாடலும், பட்டினத்தார் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் நினைவுக்கு வரும். இங்கே அவர் ஒரு கோலை வைத்திருப்பது அப்படிங்கிறது கூட ஒரு செல்வம். அது வந்து அது தொலைந்து போவது என்பது அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனால் அதனால் ஏற்பட்ட நன்மை, பெரியவருக்கு வந்து ஒரு சேவை செய்கின்ற ஒருவர் கிடைக்கிறார். பதிலுக்கு பெரியவரும் அதற்கு பிறகு அவர் பெரியவரோடு ரொம்ப நாள் இருந்தார், அவரோடு திருப்பதிக்கெல்லாம் சென்றார். அவர் தான் வந்து பெரியவரை வந்து அந்த திருப்பதி பெருமாளாகவே தரிசனமும் செய்தவர். இப்படி அவருடைய வாழ்க்கைக்குள்ளே அவருடைய உடல் நல கேட்டை தொட்டு நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு அரிய சங்கதி. இதில் இந்த வேளையில் இவர்கள் இருவரும் இருந்த பொழுது இவர்கள் பேசி கொண்டதில் கூட நமக்கு வந்து நுட்பமான பல தகவல்கள் இருக்கின்றன. அது என்ன, நாளை சிந்தி. குருவே காம கோட்டி குருவே.